தேவனுக்கு முன்பாக நீங்கள் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 18 தாவீது தன்னுடைய சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் விடுவித்த நாளிலே பாடினது என்று சொல்லப்பட்டுள்ளது. தாவீதை தேவன் பலமுறை விடுவித்து நடத்தினார். ஆடு மேய்க்கும் போது சிங்கங்கள் மற்றும் கரடிகளுக்கு தன் மந்தையை விடுவித்து நடத்தினார். கோலியாத்திடம் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க தாவீதை பயன்படுத்தி விடுவித்தார். சவுல் தன்னை எத்தனையோ முறை கொலை செய்ய முயற்சிக்கும் போதும் தேவன் அவனுடைய பிராணனை விடுவித்து நடத்தி வந்தார். தன்னுடைய சொந்த மகனால் அடிக்கடி பகைக்கப்படும் பொழுதும் ஆபத்து நேரிடும் பொழுதும் தாவீதை தேவன் விடுவித்து நடத்தினார். இவைகளுக்கு என்ன காரணம் என்று தாவீது சொல்லுகிறார். சங்கீத 18:19 என்மேல் பிரியமாயிருந்ததால் என்னை தப்புவித்தார் என்று தாவீது சொல்லுகிறார். தாவீதின் மீது தேவன் பிரியமாயிருக்க காரணம் என்ன? அதே சங்கீதம் 18:23 அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன் என்று தன்னை குறித்து தானே சாட்சி கொடுக்கிறார் தாவீது. தாவீதுக்கு தெரியும் தேவனுடைய உறவில் உண்மையாயிருப்பதால் நிச்சயம் தேவன் தன்னை எத்தனை முறையானாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் தன்னை விடுவித்து நடத்துவார் என்று. இரண்டாவதாக தன்னை எப்போதுமே பரிசுத்தமாக வைத்துக் கொள்வதில் அதிகம் கவனம் செலுத்தினார் தாவீது. துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன் என்று தன் பரிசுத்த ஜீவியம் தேவனுக்கு முன்பாக சரியாக இருக்கிறது என்று நிச்சயத்து சொல்லுகிறார். இதனால் தான் தேவன் தன் பேரில் பிரியமாயிருந்து என்னை தப்புவித்தார் என்று தைரியமாய் சொல்லுகிறார் தாவீது. நம்மை குறித்து நாம் இப்படிப்பட்ட சாட்சி சொல்ல முடியுமா? சற்று யோசியுங்கள். நமக்கு நாமே சாட்சியாய் வாழ்கிற ஜீவியம் தேவை. மனசாட்சியே நம்மை சரியாய் நியாயம் தீர்க்கும் போது நாம் என்ன சொல்லுவோம்? தேவனுக்கு முன்பாக உண்மையாயிருங்கள், பரிசுத்தமாயிருங்கள், நிச்சயம் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். காட் பிளஸ் யூ.